அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடிபில் இருக்கேன். நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிச்சிருக்கிறாங்க, இன்ட்ரா பிக்கப் B50 வண்டி இருக்கீங்களா, அதாவது ஒன்றன் பாசிங் வண்டிங்க, டாடா வண்டியில். அந்த வண்டி இப்போ கர்நாடகா வண்டிங்க, கர்நாடகா மாற்றலிங்க, அதாவது KA10A8621 நம்பரு, மாற்றலிங்க. மைசூர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் இந்த மாதிரி வருங்க, மைசூர் பக்கத்தில். அங்கேருந்து நம்மளுக்காக அந்த ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டில் வந்து ஒரு வண்டி பண்ணிட்டு பண்ணுவாங்க, V30. சைடில் இந்த கிரில் டிசைன்லாம் இருக்குல்லைங்களா, பேட்டரி பாக்ஸுங்க, அந்த ஆயில் டேங்க் பாக்ஸ் முடிக்கிங்க, அந்த இதுக்கு இதுக்கெல்லாம் அந்த லேசர் கட்டிங் போட்டு பண்ணி கொடுத்தோங்க. அந்த வண்டி தான் அந்த டிசைன் வந்து அந்த வண்டி தான் முத முதல் பண்ணால். இந்த வண்டி கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணி பண்ணியிருக்குங்க. அதுபோக சைடு ஒயரம், கேரியர், தனி கேரியல், ஆர்ச்சி பிளேவுடு, பிரைவேட் சேனல் நிறையா வேலை பண்ணியிருக்குங்க. வண்டி ஓனர் வண்டி இங்கே அமைக்கிறவங்க பார்க்கலாம். வண்டி எங்கே நாங்கள் கரெக்டாக கர்நாடகா மாநிலமுங்க, மாத்தறைன்ற ஊருங்க, மைசூர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டருங்க, 140 கிலோமீட்டர். அங்கேருந்து நமக்காக தேடி வந்த கஸ்டமருங்க, யூடியூப் கஸ்டமரு. நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட், அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்குங்க. இங்கிலீஷ் சரியாக சொல்ல தெரியலைங்க, அதாவது அவருக்கு பிடிச்ச அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்குங்க வேலையை. ஒவ்வொரு வேலையுமே அவர் சொன்னது மூலியமாக தான் பண்ணியிருக்கு. இந்த வண்டிக்கான முழு வேலை எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 73000 மொத்த வேலையும், 73000 என்னென்ன வேலை பண்ணியிருக்கு, என்னென்ன பொருள் போட்டிருக்கு தெளிவாக சொல்கிற வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க, என்னென்ன வேலைனு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வண்டி ஓனரு, நமக்காக எங்கேருந்து நாங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒரு 100-350-400 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் நம்ம வேலைக்காக வண்டி, நம்ம வேலையை லைக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காருங்க. வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆனால் தான் வண்டி ஓனர், எனக்கு பிப்ரவரி மாதம் ஆல்ரெடி வண்டி பண்ணி போயிருக்காருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது வண்டியாக கொண்டு வந்திருக்காருங்க. வாங்க, வண்டியில் ஃபுல் வேலையில் பார்க்கலாம் என்னென்னட்டு. முன்பக்கு பம்பருங்க, இந்த அதுக்கு இந்த வண்டிக்கு செயின் கட்டாருங்க, செயின் வச்சு கொடுத்து பொடி பிடி செயின் இருக்குல்ல, அந்த செயின் வச்சுருக்குங்க. உள்ளேருந்து ப்ராக்கெட் கொடுத்து அதை 40 கராயம் கொடுத்து வெளியே 3 கொண்டு சேனலுங்க, அதாவது 75-40 சேனல் கொடுத்து பண்ணியிருக்குங்க. மற்றபடி சைடு டிசைன் எல்லாம் பார்த்துங்களேன், இந்த அந்த ரேடியேட் கூலண்ட் ஆயில் இருக்குங்களா, அதுக்கான டிசைனுங்க. கேரியர், தனி கேரியரு, முன்புற ப்ளே விடுங்க, ஏணி, சைடு ஒயரை வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்குங்க. சைடு ஒயர் கூடுதலாக வச்சுருக்கீங்களா, அதாவது 4 பைப் நம்ம ரெகுலராக போட்டுருவோங்க, இந்த வண்டிக்கு 5 பைப் போட்டிருக்குங்க. இவங்களோட பழைய வண்டிக்கு விட்டாங்க போட்டு மொதல் வண்டிக்கு, இதேமாதிரி 5 பைப் கொடுத்து பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ்லாம் பம்பரோட வர மாதிரிங்க, இந்த பம்பர் தெரியுதுங்களா ஜாயிண்ட்டுங்க, அது தூரமாக வந்து பார்க்கும்போது பம்பர் முழுசாக தெரியுங்க. ஓப்பன் பண்ணும்போது பொட்டி தொடர்ந்து டூல்ஸ் பாக்ஸ் வந்து 1.5 அகலம் வச்சு போட்டிருங்க. சைடு ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கில் கொடுத்துருக்குங்க. தேவைக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 பின்பக்கம் வந்து சேனலுங்க. அதேமாதிரி பின்பக்க பம்பரு, மறுக்காடு, இந்த மறுக்காடுங்க, அடி சேனலு, அதுபோக அடி வேலை பண்ணியிருக்கேன். அடியில் நாங்கள் அங்கே ஆயில் கொடுத்துருக்கேன், அடியில் எல்லாமே ஆயில் கொடுத்துருக்கேன். இந்த வண்டிக்கு அடியில் என்ன வேலை பண்ண முடியும் அந்த வேலை பண்ணியிருக்கேன். அதில் பின்பக்கம் பின்பக்க வேலையெல்லாம் பார்த்துங்க. டோருக்கான 5 ஆயில், எல்பிஸுங்க, கீழே நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்குங்க, அதாவது ரெண்டு பக்கமே ஆயிலுங்க, விரிய விடாமல் தொட்டி தொங்க விடாமல் இருக்கேன். இந்த லைட் சேஃப்டிக்கு வந்து இந்த கிரில்லுங்க, கீழே நம்பர் போட்டு ஸ்டாப் போட்டுருக்காங்க, தகுடு கீழே வந்து சேனல் போட்டிருக்கேன், சேனல் போட்டு வெளிப்பக்கம் வந்து 50 கிராயில் போட்டிருக்கேன், அதாவது வெளியே எது போட்டாலும் நான் தாங்கிக்கிற அளவுக்கு. பின்புறாயம் வந்து பார்த்துக்கலாம், இது வந்து லோடு சேனலுங்க. லோடு சேனல்ஸும் ஒரு ரெண்டு பெரிய சேனல் போடலாமுங்க. இந்த வண்டி எல்லாம் ஒரு 2 டன் ஏற்ற மாதிரி, ஒரு 1.5 டன் 2 டன் ஏற்றலாம். 75-40 சேனல் வந்து ஹெவியான சேனலுங்க, அது கொடுத்துருக்கு. அதே பின்பக்கம் பம்பர்லாம் பார்த்துக்குங்க. மறுக்காடு வந்து இந்த வண்டி கொஞ்சம் வெளியே தாங்க, ஒரு பாடி வெளியே தான், வீடு வெளியே இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் வெளியே கொடுத்தாங்க, சேர் வெளியே தெரிவிக்காமல் இருக்குது. அதேமாதிரி பம்பரு சைடு வளப்பில் பார்த்துங்க, நம்ம கம்பெனி காண்டாக்ட் நம்பருங்க, தெரியுங்களா, இதுதான் காண்டாக்ட் நம்பரு. ஸ்ரீ பாலாஜி பாடி பில்டிங்க, ஒட்டஞ்சித்திரம். நம்ம காண்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க, எந்த வேலைலாம் தெளிவாக பண்ணிக்கலாமுங்க. அதே வண்டி வழி தூரம் வந்து பார்த்துக்கங்க, அப்படியே முழு வேலை ஃபினிஷிங் பண்ணக்கா இப்படி தாங்க இருக்கும். வணக்கம் நண்பர்கள், நன்றி. இதுபோல் பாடி வேலை எந்த வேலையும் சொல்லுங்கள், நல்லபடியாக சிறப்பாக பண்ணிக்கலாம். நன்றியுடன் விடைபெறுகிறேன்.